ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான தகவல்களை சக்தி டிவியூடாக உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதற்கு தரக்கூடிய அமோகமான ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றீர்கள், நன்றி தெரிவிக்கின்றீர்கள், நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, நிறைய ஷேர் அனுப்புகிறீங்க, நிறைய ஆதரவு தாரது எனக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இன்னும் நிறைய ப்ரோக்ராம் செய்யணும் என்று நான் ஆசைப்படுறேன். சரி, இன்றைய தினம் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேரினுடைய கவலை, என்னட்ட ஜாதகம் பார்க்க வர நிறைய பேர் சொல்கிற விஷயம், பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்குவதில்லை, பிள்ளைகள் எங்களுடைய சொல் பேச்சை கேட்பதல்ல, பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி நடக்கணுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா, நிறைய பேர் வரது என்னட்ட ஜாதகத்தை பார்த்துட்டு, ஐயா ஆம்பளை பிள்ளை நல்ல வடிவாக இருப்பான், ஐயா நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பான், படிப்பில் கெட்டிக்காரனாக இருக்கிறான், ஆனால் என்னுடைய சொல் பேச்சு கேட்பது அல்ல. சில பேர் நல்ல திறமை இருக்கு ஐயா, கெட்டித்தனம் இருக்குது, நல்லா படித்து வந்தான், ஓலவெல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தான், ஆனால் ஏ லெவலில் அவன் படிப்பை கோட்டை விட்டு விட்டான், அவனுக்கு மண்டேல எதுவும் ஏறுதில்லை, தீய சகவாசங்களோடு சேர்ந்துருக்கிறான். இன்னும் சில பேர் எந்தபடியும் நல்லா படிச்சுட்டு வந்தான் ஐயா, கொஞ்சம் பேர் அவனோட சேர்ந்தார்கள், நண்பர்கள் சரியில்லாமல் போயிட்டுது, அதனால் அவன் மிக மோசமாக கெட்டு போய்விட்டான், வந்து கண்ணீர் விட்டு அழுவார்கள் பெற்றோர்கள். பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கவில்லை என்றால் பிள்ளைகளால் வீட்டில் அடிக்கடி சண்டை வருதையா, அப்பாவுக்கும் மகனுக்கும் பொருந்ததே இல்லையா, அவரை கண்டோன்னு இவன் போய் ஒளிஞ்சு கொள்கிறான், இவரை கண்டோன்னு அவர் போய் ஒளிஞ்சு கொள்கிறார், ஏதாவது கதைக்க போனால் சண்டை வருது, தகப்பன் என்ன சொன்னாலும் அதை சண்டையாக எடுத்துக்கொள்கின்றான், மகனை பார்க்கவே தகப்பனுக்கு பிடிக்கல, தகப்பனை பார்க்க மகனுக்கு பிடிக்கல, இது இன்னொரு சில இடத்துல இருக்குது. இன்னொரு இடத்துல பெண் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கலையா, கெட்ட சகவாசத்தோடு இருக்க, ஒரு அம்மா வந்து ஐயா என்னுடைய மகள் என்னை விட்டு பிரிஞ்சு போய் வேறொரு இடத்துல தனியாக உட்கார்ந்துருக்கா ஐயா, அந்த பிள்ளை என்னோட வாரத்துக்கு நான் என்னையா செய்ய வேணும், காசை பற்றி எனக்கு கவலையே இல்லை, என்ன செய்யணும் ஐயா என்று யோசிக்கிற பல பேர். இது மாதிரி பிள்ளைகளால் கவலைப்படக்கூடிய பல பேர்களை நாங்கள் பார்க்குறோம். நிறைய பேர் வந்து பிள்ளைகளால் நிறைய கவலைப்பட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுவார்கள். ஜாதகம் பார்க்க வர இடத்துல பார்க்க நிறைய பேர் கேட்குற கேள்வி, என்னை விட்டு பிள்ளை பிரிஞ்சு போயிட்டான் ஐயா, கூட்டாளியிட வீட்டில் போய் இருக்கிறான், வீட்டுக்கு வாரான் இல்லை, என்ன செய்கிறது, ஏதாவது வீட்டில் நல்லது கெட்டதை சொன்னால் சண்டை பிடிச்சி கொண்டு போயிடுறான் ஐயா, ரெண்டு நாளைக்கு பிறகுதான் வீட்டுக்கு வரான், எங்கே நிற்கிறான்ண்டே தெரியல. இன்னும் சில பேர் ராத்திரி 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வரான் ஐயா. இன்னும் சில பேர் பொடியன் எப்படியோ தீய பழக்கங்களை பழகி விட்டான் ஐயா, எப்படி அதிலிருந்து காப்பாடுறது. இன்னும் சில பேர் வேறு பெண்ணோட தொடர்பில் இருக்கிறான், எங்களை மதிக்கிறான் இல்லை, எங்களை கவனிக்கிறான் இல்லை. இன்னும் சில பேர் நிறைய அள்ளி கொட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் காசை கொட்டி படிப்பித்தோம் ஐயா, படிப்பு அவனுக்கு ஏறவே இல்லை. இன்னும் சில பேர் சரி, அவன் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுத்தும் எங்களோட சொல் பேச்சு கேட்குறான் இல்லை. இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள், பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கி நடப்பதில்லை, இதுக்கு என்னையா செய்யலாம் என்று கேட்குறது. ஜாதகத்தில் பார்த்தியல்லண்டா, எல்லாத்துக்கும் ஜாதகத்தில் ஒரு கதை இருக்குது, அதைத்தான் ஜாதகம் வந்து கடல் போன்ற விஷயம், நீங்கள் என்ன பிரச்சனையை சொன்னாலும் ஜாதகத்தில் அதுக்கு தீர்வு உண்டு, பரிகாரங்கள் இருக்குது. சரி, இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை எடுத்தால் 9வது அதிபதியின் திசை நடந்தால், 9வது அதிபதி யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஜோதிட அறிவு இருந்தால் மட்டும்தான் முடியும். உங்களோட லக்னத்திலிருந்து 9வது வீடு, அந்த 9வது வீட்டினுடைய கிரகம், வீட்டினுடைய அதிபதியினுடைய திசை அல்லது புத்தி நடந்தால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி என்னட்ட வந்து பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவேன், ஜாதகத்தை தாங்கோம்மா பாப்பம் என்று கேட்பேன். பிள்ளைகளோட ஜாதகத்தை வாங்கினா 9வது அதிபதி, 9வது வீட்டில் இருக்கிற கிரகம் அல்ல, 9வது வீட்டினுடைய அதிபதி, கொஞ்சம் ஜாதக அறிவுள்ளவர்களுக்கு இதேது 9வது அதிபதின்னு கண்டுபிடிச்சிடலாம், மற்றாக்களுக்கு கொஞ்சம் சிரமம். ஜோசியர்கிட்ட போய் கேளுங்கோ, என்னுடைய பிள்ளையின் ஜாதகத்தில் 9வது அதிபதி யார் ஐயா, 9 கிரகம் இருக்குது, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேதுன்னு 9, இந்த 9 கிரகத்தில் ஒரு கிரகம்தான் 9வது அதிபதியாக இருக்க முடியும். சரி, இப்போ 9வது அதிபதி, 9வது வீட்டுக்கு அதிபதியினுடைய திசை நடந்தால்
குழந்தைகள் வீட்டுக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள், வீட்டை விட்டு ஓடிவிடுவார்கள், தவறான காரியம் செய்வார்கள், பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு கவலை ஏற்படும். 9வது அதிபதியின் திசை நடந்தால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கொள்ளும். சரி, சில பேர் பிள்ளைகள் வீட்டை விட்டுட்டு போயிட்டான், ஐயா கிழமை கொடுக்காதான் வீட்டை வாரான், வீட்டில் தங்குறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை, என்னத்தை நல்லதை சொன்னாலும் அவன் கோபித்து கொண்டே இருக்கிறான் ஐயா. மேஜிக் ஓலோ கிஸ்ட் இடமிருந்து மட்டுமே. புள்ள கெட்டு குட்டி எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கே புள்ள கெட்டு குட்டி சுவராக போகுது. இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். சரி, இப்போ என்ன பரிகாரம் ஐயா? நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய ஜாதகம் புள்ளையோட ஜாதகத்தில் 9வது அதிபதியின் திசை நடக்கின்றது, நீங்கள் சொன்ன மாதிரி 9வது அதிபதியின் புத்தி நடக்கின்றது, 9வது அதிபதி சரியில்லாமல் இருக்குது. இது சரி, ஜாதகத்தில் 9வது அதிபதி பிரச்சனையை விடுங்களேன். பொதுவாக உங்களுடைய பிள்ளைகள் நான் சொன்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். என்ன ஐயா செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யலாம்னு நிறைய பேரோட கேள்வி. நிறைய பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன், அதனால் பலவிதமான நன்மை அடைந்திருக்கின்றார்கள். சரி, மீனாட்சி அம்மன், துர்க்கையம்மன், முத்துமாரியம்மன், ஆதிபராசக்தி, கருமாரி, இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் உள்ள கோவில்களுக்கு செல்லுங்கோ. எந்தெந்த கோயில்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம், முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகலாம், கருமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், ஆதிபராசக்தி அம்மன் கோயில்களுக்கு போகலாம். இதில் உள்ள ஏதாவது ஒரு பெண் தெய்வம் மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும். எப்போ போகணும்? வெள்ளிக்கிழமை. பெண் தெய்வங்கள் என்றாலே வெள்ளிக்கிழமை வழிபாடு தான் சிறப்பு. சிவனுக்கு எப்படி திங்கக்கிழமை சிறப்போ, அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை. சிவன் என்றால் சோமவாரம் திங்கக்கிழமை, அம்பாள் என்றால் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போங்க. அந்த அம்மனை, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வத்தை, கருமாரியாக இருந்தால் கருமாரி, முத்துமாரியாக இருந்தால் முத்துமாரி, துர்க்கை அம்பாளாக இருந்தால் துர்க்கை, ஆதிபராசக்தியாக இருந்தால் ஆதிபராசக்தி, மீனாட்சி அம்மன் கோயிலாக இருந்தால் மீனாட்சியை 27 தரம் சுற்ற வேண்டும். 27 எந்த புள்ள பிரச்சனை படுத்துதோ அந்த புள்ளைய கூட்டி கொண்டு கோயிலுக்கு போய், அம்மன் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமையில் 27 முறை சுற்ற சொல்லுங்கோ. 27 முறை சுற்றினதுக்கு பிறகு தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கோயிலுக்கு போய்க்குள்ள எங்கேயாவது தேடி பிடிச்சி தாமரை பூவை வாங்கிட்டு போங்கோ. அம்பாளுக்கு தாமரை மலரினால் அபிஷேகம் அர்ச்சனை செய்வது ரொம்ப விசேஷம், அதனால் தாமரை மலர் எடுத்துக்கொண்டு போங்கோ. பிள்ளையோட பேர் சொல்லுங்கோ, நட்சத்திரம் சொல்லுங்கோ, ராசி சொல்லுங்கோ, லக்னம் சொல்லுங்கோ, கோத்திரம் சொல்லுங்கோ. 5 விஷயம் சொல்லிட்டேன், பேர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம், இந்த 5 சொல்லுங்கோ. சொல்லி கோயிலில் தாமரை பூவினால் அந்த அம்பாள் சந்நிதியில் அர்ச்சனை செய்யுங்கோ. அதுக்கு பிறகு 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் இப்படி செய்து வந்தால் பிள்ளைகள் உங்களுக்கு அடங்கி நடப்பார்கள். நிறைய பேருக்கு நான் சொல்லுங்கள், ஐயா 9 வெள்ளிக்கிழமை செஞ்சேன் ஐயா, பிள்ளை இப்போ ஓரளவு திருந்திட்டான் ஐயா, என்னோட பேச்சை கேட்குறான், முந்தி மாதிரி இப்போ சண்டை பிடிக்கிறதில்லை, கோவிக்கிறதில்லை ஐயா, நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான், வீட்டில் தான் தங்கியிருக்கான், எங்களோட பாசமாக இருக்கான் என்று சொல்கிறதை கேட்டு நான் அவர்களை விட நான் அதிகமாக சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஏன், நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சதனால் உங்களுடைய பிள்ளை உங்களோட பழகைக்குள்ள எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் வந்து அழுகிறது. இப்போ என்ன செய்யணும்னா, பெண் தெய்வம் உள்ள கோயிலுக்கு போகணும், 27 முறை அந்த கோயிலை சுற்றணும், தாமரை பூவினால் அர்ச்சனை செய்யணும், பேர், நட்சத்திரம், ராசி, லக்னம், கோத்திரம், 5 விஷயம். எனக்கு கோத்திரம் தெரியாது ஐயா. கோத்திரம் தெரியாதவர்கள் எல்லாம் சிவ கோத்திரம்னு சொல்லுங்கள், விஷ்ணுவை வழிபடக்கூடியவர்கள் விஷ்ணு கோத்திரம்னு சொல்லுங்கள், சிவ கோத்திரம்னு எல்லாருமே சொல்லிக்கொள்ளலாம். சிவ கோத்திரம் ஐயா, உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, கன்னி லக்னம், அவனுடைய பேர் சுப்பிரமணியம், இப்படி 5 விஷயத்தையும் சொல்லி பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோட அம்பாளை வழிபட்டு வந்தால், நீங்கள் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனீங்களா, ஆதிபராசக்திக்கு அர்ச்சனை செய்யுங்கோ.
முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போனீங்களா, முத்துமாரியம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கை அம்பாள் கோயிலுக்கு போனீங்களா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்களா, கருமாரியம்மன் கோயிலுக்கு போனீங்களா, அந்த தெய்வத்திற்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். எப்போ செய்யணும், 9 வெள்ளிக்கிழமை செய்யணும். இதில் முக்கியமானது என்னென்ற அன்பர்களை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு இறைவன் தர வேண்டும். எல்லாம் உங்களோட கையில் இல்லை, எல்லாம் கடவுளோட கையில். நீங்கள் நினைச்ச உடனே இறைவனை கும்பிட முடியாது. ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் நினைச்ச நேரமெல்லாம் கோயிலுக்கு போய் இறைவனை கும்பிட முடியாது. உங்களுக்கு அழைப்பு இருந்தால், உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். இல்லாட்டி 4 வெள்ளிக்கிழமை செய்வியல், 5வது வெள்ளிக்கிழமை செய்ய முடியாமல் போயிடும். அதனால் அப்படி புடுபட்டால் என்னையா செய்கிறது, திரும்பி முதல்லிருந்து செய்யுங்க. 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பெண் தெய்வம் உள்ள ஆலயங்களுக்கு சென்று தாமரை பூவினால் அர்ச்சனை பண்ணி 27 தரம் சுற்றி இந்த 9 வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து வந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அடங்கி நடப்பார்கள். இதற்கா செஞ்சு பாருங்கள். என்ன நேர்களே, நாளை மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.